அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி இந்த சேமியா தாங்க செய்ய போகிறோம். இதை வறுத்த சேமியா தான் ஒன்று கொண்டு நம்ம நெய்யில் வறுத்து நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்போ எப்படி செய்ய போகிறோன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த ரெசிபிக்கு முதல்ல வந்து சிரப் செஞ்சுக்கலாங்க. ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையட்டும். இந்த கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும், சிரப் ரெடி ஆகிடும். இந்த கொதிக்குதுங்க, இது சிரப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இந்த சேமியா தான் செய்ய போகிறோம் நம்ம. இதை எடுத்து மெதுவாக வெளியே வச்சுக்கலாம். இது கலக்காமல் அப்படியே நம்ம இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கலாம், இருக்கட்டும் அப்படியே. இந்த சிரப் அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சிச்சு. இந்த சிரப்பில் ஒரு நாலு ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் கம்பி பதம்லாம் வர தேவையில்லை, வெறும் பிசு பிசு தானே வந்தால் போதும். இதை நம்ம இறக்கிடலாம். வேற ஒரு கடையை வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் கரையட்டும். இதில் வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கதோ சேர்த்துக்கோங்க. இது வெள்ளரி விதை தான் சேர்த்துருக்கேன். நம்ம இதை எடுத்துடலாம். இதிலேருந்து இது கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்துடலாம். இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாங்க. வறுத்து இதை வந்து நம்ம ஜீராவில் சேர்க்கணும், சிரப்பில் சேர்க்கணும். சிரப் எனக்கு வந்து இந்த சிரப் வந்து இன்னொரு ரெசிபி கூட வேணுன்றதுனால நான் டைரெக்டாக இந்த கிண்ணத்துலேயே சேர்த்துக்கிறேன். இன்னொரு பிடி எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். நெய்யில் தாங்க வறுக்கணும். நெய் இல்லைன்னா எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்து கூட வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரல வறுத்துட்டு எடுத்துடுங்க. இன்னொரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வறுத்து இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. நம்ம மூணு பவுலையும் சேர்த்துட்டோம். இதில் வந்து நம்ம இந்த சிரப்பை சேர்த்துக்கலாம். இந்த சிரப்பில் ஊறினதுக்கப்புறம் கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட முருகலாம் சாப்பிட்லாம். இது சேமியா முழுகிற அளவுக்கு நீங்கள் சிரப் சேர்த்துக்குங்க. இதோட நம்ம வறுத்தோம் இல்லையா நட்ஸு, அது சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ
வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க.